அது போலாமா? வா. உங்க தம்பிய புலிவேஷத்துல கொல்ல வந்தது படிச்சிருக்க அந்த சக்கர பாட்டி சொல்லுதா அந்த மாதிரி போல சக்கர பாட்டியா அன்னைக்கு கொலை செய்ய வந்தது பாஷா இல்லையா உங்க பொண்ண கருத்துட்டு போய் தாம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாயா அந்த சக்கர பாட்டி அந்த சக்கர பாட்டிட்ட சொல்லு அவன் சீக்கிரமே சாக போறான் வீரபாண்டி ஐயா அன்னைக்கு நீங்க கோபத்துல பாஷாவோட குடும்பத்தை கொல்ல போனீங்க ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் கூட பத்தாம போகலாம் ஆனா அவனை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதும் ஐயா மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க யாருங்க நீங்க வீரபாண்டியரை பார்க்க வந்திருக்கிற பாண்டிய நாட்டு மகாராணி எங்க உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க நான் அவர்கிட்ட தான் காட்டுவேன் வீரபாண்டி ஐயா கிட்ட நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் பேசணும் வீரபாண்டி ஐயா கிட்ட அந்தரங்கமான விஷயம் பேசணுமா ஏய் நில்லு 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 உன்னை பார்த்தா மகாராணி மாதிரி தெரியலையே பத்து பேரை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதே வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ் உனக்கு சந்தேகமா இருந்தா என் சின்ன வயசு போட்டோவை பாரு நீ எங்க ஓடி போனாலும் சரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் உன்னை உண்மையை சொல்ல விட மாட்டேன்டா ஷர்மிளா உங்க அம்மா உன்னோட கல்யாண விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார் நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார் அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் அது அம்மா நான் கிருஷ்ண சாஸ்திரிய விரும்புறேன் எவ்வளவு தைரியண்டி உனக்கு சுலோக்ஷனா என்ன மன்னிச்சிருங்கப்பா உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை
கிருஷ்ண சாஸ்திரிய காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது. அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனசை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதே தப்பு நான் செஞ்சு உங்ககிட்ட இருந்து தூரமா போக விரும்பல. எனக்கு என் காதல விட உங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டாம் சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டு கிளம்பி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டதுமா வெட்டி போடுங்க. சார் தம்பி, அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்த பேசிட்டு வாங்க. லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறதுதான் தப்பு. போய் பேசிட்டு வாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ண சாஸ்திரி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ஜாதி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் பிராமன் தெரியுமே. தெரிஞ்சு நான் சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஷர்மிலா உன்னை லவ் பண்றேன் எல்லார்ட்டும் சொல்லிட்டா சம்பந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்கா? ஏண்டா? டேய், அவங்க போயிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா. அங்க போனாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். இவனுங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. எந்த பக்கம் போகணும் சொல்லி தொல. காலனி இதுதான், ஆனா வீடு எங்கன்னு தெரியல சார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார். 4 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும். எப்போ பிரபாஸ் நினைச்சு போன கட் பண்றாரா? இப்ப யாருக்கு போன் பண்றது? கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம். அவனுக்கு எதுக்குடா? கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டது அவன் தானே. கொஞ்ச நேரம் அவங்கிட்டே விளையாடுவோம். ஹலோ, யாரு? என்கவுண்டர் ஏகாம்பரண்டா, என் பென்று. ஐயோ, இவ இன்னும் இந்த கேஸ் விடல போல இருக்கே. சொல்லுங்க சார். தப்பான ஆள்கிட்ட அனுப்பி வச்சிட்டல. உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. டிராபிக் மட்டும் இல்லன்னா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன். அடச்சா, இவ நம்மள குழி தோண்டி புதைக்க விட மாட்டோம் இருக்கு. ஐயோ, என்னடா அஜினோக்கு இவ்வளவு பதட்டமா எங்க போயிருக்க? யாராவது வந்து கேட்டா வர 1 மாசம் ஆகும் சொல்லிடுமா? இந்த வீடுதான் வாங்க. யோ சாஸ்திரி, சாஸ்திரி, யோ என்ன டூலெட் போர்டு போட்டுருக்க வீடு? ஆமா, டூலெட் போர்டு போட்டுருக்கு. அப்ப வீடு மாத்திட்டு நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தூரம் வீடு மாத்திரம், சம்பந்தத்தை மாத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்ப இந்த சம்பந்தமே வேண்டாம். கேன்சல் பண்ண நியாரியா? அடிக்காதீங்க சார், இருக்கிற முடிவு கொண்டுட்டு போல இருக்க. ஐயா, இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே? யாரையா சொன்னது? இந்த வீடு என்னோடது. நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? காட்டுற, என் கூட வாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்க தான்டா. வெளியில போயிருக்கான். அவருக்கு 25,000 உள்ள வாங்கோ. உன் பேர் என்ன? அழகா கூப்பிடுற என் புள்ள கூட ஒரு நாள் என்னை கூப்பிட்டது இல்லப்பா. சிச்சுவேஷன் அப்படிமா, அதனால தான் இப்படி படம் ஓட்றான். அப்படினா நீங்க தான் ஏன் அம்மா வேண்டான்னு சொல்லுவீங்களா? அம்மா, நான் ஏன்ப்பா வேண்டான்னு சொல்லப் போறேன்? அதா பணத்தாலே அடிச்சிட்டேலே. சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிடுறீல்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஃப்ரிட்ஜ் தண்ணி? அதெல்லாம் வேண்டாம்மா, ரொம்ப பசியில வந்திருக்கும். பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுக, அதுல கொஞ்சம் நெய்ய ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாம். காசே தான் கடவுள்னு சும்மா வா சொன்னாங்கோ, சாப்பாடு தானே, வாங்கோ. வாங்க வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இனிமே எவனுக்காவது
அட்ரஸ் காமிச்ச மட்டம் பண்டே ஓடுறோம் போயா உள்ள வா யோ கூப்பிடு யாருங்க வீட்ல இதோ வந்துட்டேன் நீங்க எல்லாம் யாரு நரசிம்ம சாஸ்திரி வீடு தானே போச்சு என்ன கேட்டு ரொம்ப சந்தோஷங்க உங்களை மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும் அம்மா எதுக்காகப்பா நாம வெஜ் அவளோ நான் வெஜ் ஒத்துக்காதீங்க பைத்தியமா உனக்கு கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா பணத்துக்கு முன்னாடி வெஜ்ஜாவது நான் வெஜ்ஜாவது உங்களோட சம்பந்தம் எங்களுக்கு சம்மதம் கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்கேஷ் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டேன் நினைக்கிறேன் இந்த ஆத்துல நான் வச்சதுதான் சட்டம் நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஊன்னு சொன்னாருன்னா கோமட்லயே குத்துவேன் பாத்துக்கோங்க இது மேலமா குத்துவீங்க அது இது செல்லமா கோமட்ல குத்துவேன்னு சொல்றாங்க ஆமாமா அதேதான் சரிங்க நாங்க புறப்புறோம் ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க வந்துடுறோம்